தலைப்புச் செய்திகள். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக மே 10 வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கை மே 13 நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சர்வதேச அமைதிக்கு பயங்கரவாதம் அச்சுறுத்தலாக உள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சு. தீவிரவாத அமைப்புகளுக்கான நிதி ஆதாரங்களை முடக்க வலியுறுத்தல். நடப்பாண்டு ரபி பருவத்தில் 341 லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு. காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் எந்தவித சமரசமும் இல்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. மேட்ரிட் ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு.